வணக்கம். இன்றைய தலைப்பில் பொது அறிவு பற்றிய போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் சில வினா விடைகள். முதல் கேள்வி, இதில் எது வடக்கு ஆப்பிரிக்காவை சேராத நாடு? இதற்கான சரியான விடை உகாண்டா. இந்த கேள்விக்கான விளக்கம், உகாண்டா என்று அழைக்கப்படும் உகாண்டா குடியரசு கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாடு. வடக்கு ஆப்பிரிக்க நாடுகள் என்று சொல்லும்பொழுது அதில் வருகின்ற நாடுகள் அல்ஜீரியா, ஈஜிப்ட், லிபியா, மொராக்கோ, சூடான், துனிசியா, வெஸ்டர்ன் சஹாரா ஆகிய நாடுகள். வட ஆப்பிரிக்கா பொருளாதார ரீதியாக வளமான பகுதி. இது ஆப்பிரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதாவது ஜிடிபி 1/3, அதாவது 33% உருவாக்குகிறது. அடுத்த கேள்வி, மத்திய தரைக்கடல் என்பது இங்குள்ள எந்த பெருங்கடலின் மிக அருகே உள்ளது? இந்த கேள்விக்கான சரியான விடை அட்லாண்டிக். மத்திய தரைக்கடல் என்பது அட்லாண்டிக் பெருங்கடலின் மிக அருகே உள்ளது. கேள்விக்கான விளக்கம், மத்திய தரைக்கடல் அட்லாண்டிக் பெருங்கடலின் அருகே உள்ளது. இது ஏறத்தாழ 40% நிலப்பகுதியால் சூழப்பட்டுள்ளது. வடக்கு பகுதியில் ஐரோப்பா, தெற்கே வடக்கு ஆப்பிரிக்காவும் கிழக்கில் ஆசியாவும் உள்ளது. இது சுமார் 25 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. அடுத்த கேள்வி, நைல் நதி கீழே உள்ள எந்த நாட்டின் வழியாக பாய்வதில்லை? இந்த கேள்விக்கான சரியான விடை லிபியா. கேள்விக்கான விளக்கம், உலகின் மிக நீளமான ஆறுகளில் ஒன்றான நைல் நதி சுமார் 6,600 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இது தான்சேனியா, உகாண்டா, ருவாண்டா, புருண்டி, காங்கோ, கென்யா, எத்தியோப்பியா, எரித்ரியா, தெற்கு சூடான், சூடான், எகிப்த் ஆகிய 11 நாடுகள் வழியாக பாய்ந்து மெடிட்டேரியன்சி அதாவது மத்திய தரைக்கடலில் கலக்கின்றது. அடுத்த கேள்வி, சஹார பாலைவனத்துடன் தொடர்புடைய நாடுகள்? இதில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து நாடுகளும் சரிதான். இந்த கேள்விக்கான விளக்கம், சஹாரா பாலைவனம் அல்ஜீரியா, தசாத், எகிப்த், எரித்ரியா, லிபியா, மாலி, மௌரிட்டானியா, மொராக்கோ, நைகர், சூடான், துனிசியா, மேற்கு சஹாரா ஆகிய 12 நாடுகள் வரை பரந்து விரிந்துள்ளது. அடுத்த கேள்வி, காங்கோ ஆறு அமைந்துள்ள இடம்? இந்த கேள்விக்கான சரியான விடை மத்திய மேற்கு ஆப்பிரிக்கா. இந்த கேள்விக்கான விளக்கம், காங்கோ ஆறு ஆப்பிரிக்காவின் மேற்கு நடுப்பகுதியில் பாயும் ஒரு பெரிய ஆறாகும். இதை முன்னால் சயா ஆறு என்று அழைத்தனர். ஆப்பிரிக்காவில் ஓடும் ஆறுகளில் நைல் ஆற்றுக்கு அடுத்த மிக நீளமான ஆறு காங்கோ ஆறு. அடுத்த கேள்வி, எது தவறான இணை என்று கண்டுபிடிக்க வேண்டும். இதில் 4 இணைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. மடகாஸ்கர் ஒரு தீவு நாடு என்பது சரி, ஆப்பிரிக்கா வந்து 2வது பெரிய கண்டம் என்பதும் மிகச்சரி, காங்கோ ஆறு என்பது சயர் ஆறு என்று முன்பு அழைக்கப்பட்டது. ஆகவே இங்கே வந்து தவறான இணை எது என்று பார்த்தோமேயானால் சவன்னா பாலைவனம். சவன்னா இது ஒரு வெப்பமண்டல காடு மற்றும் மிதமான புல்வெளி கொண்ட பகுதி ஆகும். அடுத்த கேள்வி சரியாக பொறுத்துக. இதில் பட்டியல் 1 நாடுகள், ஓஷியானியா, மடகாஸ்கர், கிரீன்லாண்ட், நியூகினி. கடல்கள், மேற்கு பசிபிக் பெருங்கடல், மேற்கு அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல். இந்த கேள்விக்கான சரியான விடை ஓஷியானியா பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது, மடகாஸ்கர் இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ளது, கிரீன்லாண்ட் மேற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது, நியூகினி மேற்கு பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி சரியாக பொறுத்துக. இதில் கோபி, தாரா, கிப்சன், சஹாரா என்ற தலைப்பில்
கொடுக்கப்பட்டுள்ளது. பட்டியல் இரண்டில் நாடுகள் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, மங்கோலியா மற்றும் சீனா, இந்தியா. இதில் கோபி, தார், கிப்சன், சஹாரா இவை அனைத்தும் பாலைவனங்கள். சஹாரா பாலைவனம் மிகவும் பிரபலமானது, வட ஆப்பிரிக்காவில் உள்ள உலகின் மிகப்பெரிய வறண்ட பாலைவனம். கோபி பாலைவனம் என்பது மங்கோலியா மற்றும் சீனாவில் உள்ளது. தார் பாலைவனம் இந்தியாவில் உள்ளது. கிப்சன் பாலைவனம் ஆஸ்திரேலியாவில் உள்ளது. அடுத்த கேள்வி சரியாக பொறுத்துக. நாடுகளும் கரன்சிகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. பட்டியல் ஒன்றில் நாடுகள், பட்டியல் இரண்டில் கரன்சிகள். பட்டியல் ஒன்று பிரிட்டன், குவைத், ஐரோப்பிய யூனியன், ஆப்பிரிக்கா. பட்டியல் இரண்டு தினார், ஃப்ராங்க், பவுண்ட், யூரோ. இந்த கேள்விக்கான சரியான விடை பிரிட்டனின் கரன்சி பவுண்ட், குவைத்தின் கரன்சி தினார், குவைத் தினார் அதாவது, ஐரோப்பிய யூனியனின் கரன்சி யூரோ, ஆப்பிரிக்க நாட்டின் கரன்சி ஃப்ராங்க். இந்த கேள்விக்கான விளக்கம் அராபு நாடான குவைத்தின் நாணயம் குவைத் தினார், இதுவே உலகின் மதிப்பு மிகுந்த நாணயம். ஒரு குவைத் தினார் என்பது சுமார் 242 ரூபாய் இந்திய ரூபாய்க்கு சமம். தினார் பற்றி மேலும் சில தகவல்கள். பஹ்ரின் தினார் என்று உள்ளது, இதுவும் மதிப்பு மிக்க இரண்டாவது நாணயம். ஒரு பஹ்ரின் தினாருக்கு சுமார் 195 ரூபாய் இந்திய ரூபாய்க்கு சமம். தினாரை பயன்படுத்தும் வேறு சில நாடுகள் எவை என்று பார்த்தால் அல்ஜீரியா, இராக், லிபியா, துனீஷியா, யூகோஸ்லோவியா, மாசிடோனியா, செர்பியா போன்ற நாடுகள் தினாரை பயன்படுத்துகின்றன. நாணய மதிப்பில் பிரிட்டனின் பவுண்டுக்கு அதாவது பவுண்ட் ஸ்டெர்லிங் என்று அழைக்கப்படுகிறது 5ஆம் இடம் கிடைத்துள்ளது. ஒரு பவுண்ட் என்பது இந்திய மதிப்பில் சுமார் 96 ரூபாய். பிரிட்டனின் காலனிகளாக இருந்த ஸ்காட்லாந்து, வடக்கு அயர்லாந்து, மானக்ஸ், ஜெர்சி, செயின்ட் எலோனா தீவு போன்ற நாடுகள் பவுண்டை உபயோகப்படுத்துகின்றன. இது தவிர இல்லாமல் எகிப்த், லெபனான், தெற்கு சூடான், சிரியா, ஜிம்பாபாவே, செயின்ட் ஹெலன், தெற்கு ஜார்ஜியா, தெற்கு சாண்ட்விச் தீவுகள், ஜெலஃப்மேன் போன்ற நாடுகளும் பவுண்டை பயன்படுத்துகின்றன. அடுத்தது யூரோ. ஐரோப்பிய யூனியன் நாடுகளில் 19 நாடுகளில் மட்டுமே யூரோ அதிகாரப்பூர்வமான கரன்சியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அவை எந்தெந்த நாடுகள் என்றால் ஆஸ்திரியா, பெல்ஜியம், சைப்ரஸ், எஸ்தோனியா, பின்லாண்ட், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், அயர்லாந்து, இட்லி, லாத்வியா, லித்வேனியா, லக்சம்பர்க், மால்டா, நெதர்லாந்து, போர்ச்சுகல், ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, ஸ்பெயின் ஆகியவை யூரோவை தங்கள் நாட்டின் அதிகாரப்பூர்வ நாணயமாக அங்கீகரித்துள்ளன. உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பாதுகாப்பான கரன்சி என்பது யூரோ. ஒரு யூரோ என்பது இந்திய ரூபாயில் 85 ரூபாய்க்கு சமம். பெரும்பாலும் ஆப்பிரிக்க நாடுகள் ஃப்ராங்கை தமது கரன்சியாக பயன்படுத்துகின்றன. சுவிட்சர்லாந்து ஃப்ராங்கே நாணய மதிப்பு மிக்க ஃப்ராங்க் ஆகும். ஒரு சுவிட்சர்லாந்து ஃப்ராங்க் என்பது இந்திய ரூபாவில் 74 ரூபாய்க்கு சமமாக இருக்கும். பெனின், புகினா, பாஸ்பர், கேமரூன், மத்திய ஆப்பிரிக்கா குடியரசு, சாட், காங்கோ ஜனநாயக குடியரசு, காங்கோ ஜனநாயக குடியரசு, காங்கோ குடியரசு, காஃபேன், கினியா, மாலி, நைஜர், ருவாண்டா, ஸ்னெகல் போன்ற நாடுகள் ஃப்ராங்கை பயன்படுத்துகின்றன. கரன்சியை பற்றி மேலும் சில தகவல்கள். டாலர். டாலர் நாம் அனைவரும் கேள்விப்பட்டது. நாணய மதிப்பின் அடிப்படையில் உலகில் 10ஆம் இடத்தில் இருந்த போதிலும் உலகின் பாதுகாப்பு நாணயமாக பயன்படுத்துவதில் 60% மேற்பட்டவை டாலர்கள் தான். ஜார்ஜ் வாஷிங்டன், தாமஸ் ஜெஃப்சன், ஆப்ரகாம் லிங்கன், அலெக்சாண்டர் ஹாமில்டன், ஆண்ட்ரூ ஜாக்சன், யூசி ஸ்கிராண்ட் ஆகியோரின் முகப்படங்கள் அமெரிக்க டாலரில் பயன்படுத்தப்படுகின்றன. டாலரை பயன்படுத்தும் வேறு சில நாடுகள் ஆன்டிகுவா, பார்புடா, ஆஸ்திரேலியா, பஹமாஸ், பார்படாஸ், பெலீஸ், பெர்முடா, புரூனே, கனடா, நியூசிலாந்து, ஃபிஜி, கயானா, ஹாங்காங், ஜமைக்கா, லைபீரியா, நபீபியா, சிங்கப்பூர், கரீனாம் ஆகிய நாடுகள் டாலர்களை பயன்படுத்துகின்றன. இதன் பிறகு ரியால். ஒமானின் ரியால் நாணயமே ரியால்களில் மதிப்பு மிகுந்த நாணயம். உலகின் மதிப்பு மிக்க மூன்றாவது நாணயமாக இதுவே கருதப்படுகிறது. அரைக்கால் ரியல் நோட்டுகள் ஒமானில் புழக்கத்தில் உள்ளன. ஒரு ஒமானிய ரியால் என்பது இந்திய ரூபாயில் சுமார் 191 ரூபாய்கள் ஆகும்.
ரியால் அறிமுகமாவதற்கு முன்பு இந்திய ரூபாய் ஒமானில் சில முக்கிய நாணயங்களில் ஒன்றாக இருந்தது. ஈரான், ஏமன், மொராக்கோ, கத்தார், சவுதி அரேபியா போன்ற நாடுகள் ரியாலை பயன்படுத்துகின்றன. அடுத்த கேள்வி சரியாக பொருத்த வேண்டும். இதில் நகரங்களும் நாடுகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. பட்டியல் 1 நகரங்கள் கொய்ரோ, சிகாகோ, பேங்காக், பார்சிலோனா. நாடுகள் வந்து தாய்லாந்து, ஸ்பெயின், எகிப்து, அமெரிக்கா. இந்த கேள்விக்கான சரியான விடை கொய்ரோ என்பது எகிப்து நாட்டில் உள்ள ஒரு நகரமாகும். எகிப்தின் தலைநகரமும் கொய்ரோ. சிகாகோ அமெரிக்காவில் உள்ளது, பேங்காக் தாய்லாந்தில் உள்ளது, பார்சிலோனா ஸ்பெயினில் உள்ளது.